வணக்கம் நண்பர்களே, நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன், மகாராஜா. இப்போ உங்களுக்கு ரோப் ஏறுறது எப்படின்னு சொல்லி தர போகிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரோப் ஏறுறது எப்படின்னு சொல்லி. இப்போ செலெக்ஷன் டேட் வேறு சொல்லிட்டாங்க போல், வர 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்கல் டெஸ்ட்டு போலீஸ்க்கு மேக்ஸிமம் ரோப்பில் தான் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. ரோப்புக்கு முதல் முக்கியமே ஹேண்ட் பவர் தான். ஹேண்ட் பவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் புல்லப் அதிகமாக போடுங்க. ஒரு நம்பர் எத்தனை நம்பர், 25 அந்த மாதிரி கவுண்டிங் வச்சு போடுங்க. தண்டாலும் அதே மாதிரி 10 ஒரு 100 தண்டால் டெய்லி பண்ணிங்கனாலே இப்போ 20 நாளில் கம்ப்ளீட்டாக ஓரளவு நீங்கள் டபுள் ஸ்டார் அடிக்கிற அளவுக்கு நிறைய நல்ல சான்சஸ் இருக்குது. இதேமாதிரி வாய்ப்பு கிடைக்காது மறுபடியும். இதுதான் செலெக்ஷனும் நெருங்கிருச்சு, நம்ம அடுத்த கால்ஃபருக்காக காத்திருக்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் இந்த இதிலே பாஸ் ஆனவங்கள்லாம் வேலைக்கு போகிற மாதிரி ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். இப்போது அந்த லாக்டவுன் டயத்தில் செலெக்ஷன்லாம் டேட் அறிவிக்காதனால ரெண்டு பேர் மன எக்ஸாய்ப்பே இருந்திருப்பீங்க. இது டேட் அறிவிச்சது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயினாக யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, நீங்களாக உங்களை நம்புங்க முத. அதுக்கேற்றப்பல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களோட ஈவெண்ட்டை நீங்களே ஈஸியாக முடிச்சிடலாம் டபுள் ஸ்டார் அடிக்கிற மாதிரி. அதனால் யார் சொல்லுங்க கேட்காம நீங்களாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ணுங்கள். ஒரு நாள் வெயிட் பண்ணதுக்காக நிறைய பேர் உங்களை ஏதாவது மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் இந்த செலெக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. கூட உள்ளவங்க கூட கூட உள்ளவங்க ரிலேட்டிவ் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் செலெக்ஷன் இப்போ டேட் சொன்னது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இது ப்ராக்டிஸ் வந்து நல்லா பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் மெயின். இப்போ பார்த்தீங்கன்னா 9 தான் ஆகுது, கிரவுண்டில் யாருமே இல்லை, ப்ராக்டிஸு கம்மியாக தான் இருக்குது. இது நீங்கள் பண்ணுறதை பொறுத்தா இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பார்டரில் உள்ளவங்களுக்குலாம் ஈஸியாக கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வராது, எப்போதுமே மாறி மாறி தான் இருக்கும். அதனால் யாரும் ப்ராக்டிஸ் விடாதீங்க, கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் தான் முக்கியம் நமக்கு. எப்போதுமே நம்ம மேலே நம்பிக்கை வைங்க, அவ்வளோதான். வேறு யோசிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. நாள் நெருங்கிருச்சு, இதோடு முடிய போகிறது தான். இது 6 இதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணியிருந்திருக்கோம். வேறு எந்த ஊருக்குமே போகலை, அது உங்களுக்கு தான் தெரியும். இதுக்குன்னே இருக்கிறவங்களுக்கு தான் அதோட ஃபீலிங்ஸ் என்னன்னு புரியும். ஓகே, நம்ம ஈவெண்ட் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரோப் கிளைம்பிங் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு மெயினாக ஒன்று கொஞ்சம் கயிறை கிரிப்பாக பிடிக்கணும் நல்லா, இன்னொன்று ஃபாஸ்ட்டாக ஏறணும். அது ரெண்டு தான் மெயினாக முக்கியம்னு. இது எப்போதுமே ஒரு தத்துவம் உண்டு, தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தான் வருத்த கூலி தரும். அதே போல் எல்லோரும் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் நம்ம கை கொடுக்கும். எப்போதுமே நம்மளை நம்பி மட்டும் இருங்க எங்கே போனாலுமே. அவ்வளோதான், பார்த்துக்கலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற எப்படி ரோப் கிளைம்பிங் பண்ணுறேங்கிறத பாருங்கள், நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூஸ் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.